மட்டன் கிரேவி இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, பூண்டு பல், ஒரு 10 பூண்டு பல், இஞ்சி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஒரு பவுலில் அதுக்கு தேவையான மசாலாவை எடுத்து வச்சிடணும். ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்சதும் எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, பே லீவ்ஸ், நட்சத்திர சோம்பு, கிராம்பு 2 எல்லாம் அதில் சேர்த்துடணும். அடுத்தது கருவேப்பிலையை சேர்க்கணும். இது எல்லாம் நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் அதில் ஒன்றா சேர்த்துடணும். இது இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா நல்லா வதங்கணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். வதங்கி இப்போ எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை அதில் சேர்த்துடணும். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். நமக்கு இதுக்கு நான் தேங்காய் ஊற்ற போகிறது கிடையாது. தேங்காய் இல்லாமல் மட்டன் கிரேவி செய்ய போகிறோம். இது நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு மசாலா. இப்போ நான் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வருது. அந்த நேரத்தில் நம்ம கறி வேக வச்சுருக்க, மட்டனை வேக வச்சுருக்க தண்ணி எடுத்து அதில் சேர்த்துடணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விடணும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வேக வச்ச மட்டனை எடுத்து அதில் சேர்த்துடணும். இப்போ மட்டனை சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ மல்லித்தலையை சேர்த்துக்கணும். மல்லித்தலையை சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு மீடியம்லேயே வச்சு நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ கிரேவி ரெடியாகிருச்சு. நாங்கள் இன்னைக்கு 2 பேருக்கு தான் நான் செய்கிறதுனால 1/2 கிலோ தான் நான் மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ மட்டன் கிரேவி ரெடியாகிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.